ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஸ் மல்டி க்ரியேட்டிவிட்டி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஹோம்மேடாக ட்ராவல் மேக்கப் கிட் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட நான் வந்து பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு யார்லே பவுடர் எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த ஃபேஸ் பவுடர்னாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தென் இது கூட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா நமக்கு எந்தளவு வாட்டரோ பவுடரோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு காஃபி பவுடர் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா முல்தானி மிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு காம்பேக்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு எம்டி ஜுவல்லரி பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் தான் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ நான் வந்து இது வந்து ஒரு இயரிங் பாக்ஸு. ஸோ இந்த மாதிரி லைட்டாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுட்டேன். பபிள்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நல்லா காய வைக்கணும். ஒரு ஒன் டே ஃபுல்லாக காய வச்சுக்கோங்க. வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேனுக்கு கீழே நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டேக்கப்புறம் நான் வந்து எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் வந்துட்டு அந்த கலர் வந்து கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப லைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டியான ஃபார்மில் இருக்குது பாருங்கள். ஆனால் என்னென்ன கலர் டார்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எந்த அளவுக்கு சூப்பராகவே எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். தென் இது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு டர்மரிக் பவுடர் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்லின் எடுத்திருக்கேன். வேஸ்லின் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். தென் வந்துட்டு ஒரு கரண்டி வந்து எடுத்திருக்கேன். வேஸ்லினை வந்து அந்த குளிக்கரண்டியில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இது கூட கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். தென் வந்துட்டு அந்த காஃபி பவுடர் வந்து ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம நார்மலாக அப்ளை பண்ணாலே அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் அது வந்துட்டு அப்ளை பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு எதுவாவது அஃபெக்ட் ஆகுமான்னு கவலைப்படாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கூட நான் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேண்டில் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேண்டில் யூஸ் பண்ணி நம்ம அதை வேஸ்லினை நல்லா மெல்ட் பண்ணணும். தென் வந்துட்டு லிக்யூட் ஃபுட் கலர் இல்லாமல் பவுடர் ஃபார்மில் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த வேஸ்லின் கூட மிக்ஸ் ஆகிறப்போ நல்லா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கலர் ரொம்ப டல்லாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் உங்ககிட்ட இல்லைன்னா ரோஸ் பெடல்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அரைச்சிட்டு நீங்கள் அந்த இதை வந்துட்டு நல்லா புழிஞ்சு விட்டிங்க அப்படின்னா கலர் சூப்பராக வரும். இல்லைன்னா பீட்ரூட்டை கூட அந்த மாதிரி பண்ணலாம். பட் அது ரொம்ப டேஸ் வர நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது. பீட்ரூட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா. பட் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்துட்டு வேஸ்லின் பாக்ஸ்லேயே நான் வந்துட்டு அந்த லிக்யூடை வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த வேஸ்லினை நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எடுத்து பார்த்தா நமக்கு வந்துட்டு ஒரு லிப் பாம் ஃபார்மில் நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ் செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஸோ வந்துட்டு உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு எந்த கலரில் லிப் பாம் வேணுமோ அந்த கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காஃபி பவுடர் வேணான்னா முல்தானி மிட்டி இல்லைனா சாண்டல்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் வந்துட்டு இது கூட நான் வந்து லோஷன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். எந்த லோஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேஸ்லின் கொக்கோ லோஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லிக்யூட் கெட்டியான ஒரு லிக்யூட் ஃபார்மில் இருக்க மாதிரி வந்துட்டு நமக்கு வேணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கலரோ இல்லை வந்துட்டு பவுடரோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரு பவுடர் இதெல்லாம் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணி நான் வந்துட்டு எனக்கு இந்த கலரில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபவுண்டேஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃபவுண்டேஷனை நான் வந்து ஒரு எம்டி கண்டெய்னரில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். நான் எடுத்துருக்க கண்டெய்னர் பார்த்திங்கன்னா கிளிட்டர் கண்டெய்னர். உங்ககிட்ட என்ன பாட்டில் இருக்கோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும் போதே செம்மையாக இருக்குல்ல ஃபவுண்டேஷன் மாதிரி. ஸோ வந்து உங்களுக்கு காஃபி பவுடர் பிடிக்கல அப்படின்னா நான் சொன்ன ரெண்டு ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள். தென் இது கூட நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணாலும் இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். காஃபி பவுடர்னாலும் சரி மஞ்சள்னாலும் சரி நமக்கு ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. நார்மலாகவே ஃபேஸ் பேக்குக்கே நம்ம இது யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு திங்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், இல்லைனா கரண்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு ஸ்டவ்லேயே வச்சுட்டு மெல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அந்த லிப் பாமுக்கு பண்ணோம்ல அதே மாதிரி லிப் பாம் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் கலர் தான். லிக்யூட் ஃபுட் கலர் சரியாக வரல. ஸோ அதனால் உங்ககிட்ட பவுடர் ஃபார்மில் ஃபுட் கலர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட நான் வந்து ஐஷேடோ ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஷாப்பில் வாங்கின ஐஷேடோ ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஹோம்மேடாகவும் நான் ஐடியா போட்டிருக்கேன். அந்த ஐடியா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ஐஷேடோ கூட இது கூட ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பி வேக்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இப்போதைக்கு பி வேக்ஸ் இல்லை. ஸோ பி வேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஷாப்
ஷாப்பில் வாங்கின லிப்ஸ்டிக் மாதிரியே நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கினோம்னா ட்ரை பண்ணி வீடியோ போடலாம். இப்போதைக்கு என்கிட்ட இல்லாதனால நான் லிப் பாம்க்கு மாதிரியே வேஸ்லின் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லிக்யூட் ஆனதுக்கப்புறம் ஒரு எம்டி கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நமக்கு லிப்ஸ்டிக் ஃபார்மில் வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு அந்தளவு எஃபெக்டிவாக இருந்த மாதிரி தெரியல. இதுவும் லைட்டாக லிப் பாம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இல்லை அப்படின்னா க்ரையான்ஸ்லேயே வந்துட்டு எடிபிள் க்ரையான்ஸ், அதாவது நான் டாக்ஸிக் க்ரையான்ஸ் இருந்துச்சுன்னா அதை மெல்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணலாம், அதுக்கு ஹோம்மேட் ஐஷோடோ பேலட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஐஷோடோ மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் ஃபேஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். பான்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் லிக்யூட் ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பவுடர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. தென் இது கூட லோஷன் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லை லோஷன் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு வந்து ஐஷாடோ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு நான் ஹோம்மேடாக பண்ண ஐஷாடோ பேலட்டில் இதை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நான் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஐஷாடோ பேலட் எப்படி பண்ணேன், எல்லா கலர் ஐஷாடோ எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஐஷாடோ பேலட் தான். ஸோ வந்து அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா ஒன் டே வர நல்லா காய வச்சுருங்க. அவ்வளோதான், நமக்கு ஐஷாடோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் க்ரீன் கலர் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் மேக் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு விளக்கு எடுத்திருக்கேன். அது கூட நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு காட்டன் வந்து எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் வந்துட்டு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த விளக்கை ஆன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன், ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். ரெண்டு கிளாஸையும் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டரில் விளக்கை வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பிளேட்டை வந்துட்டு அப்படியே கவுத்தி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம 20 மினிட்ஸ் இப்படியே விட்டுட்டோம்னா அந்த பிளேட்டில் கருப்பாக வர ஆரம்பிக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்கோல் பவுடர் தான். ஸோ அதை தான் வந்துட்டு நமக்கு காஜலுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா தான். தென் வந்துட்டு இதை அப்படியே வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கருப்பானதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பவுடர் ஃபார்மில் இருக்கும். பட் நம்ம பவுடர் ஃபார்மில் கண்ணில் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் இது கூட வந்துட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப லிக்யூடாக இருக்கக்கூடாது. ஐலைனர் மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லிக்யூடாக இது பண்ணிக்கோங்க. காஜல் மாதிரி யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஜுவல்லரி பாக்ஸாக எடுத்திருக்கேன், அதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் ஃபில் பண்ண முடிஞ்சு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், ஸ்மஜ் ஆகாமவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மேக் பண்ண எல்லா திங்ஸையும் வச்சிடலாம். அதை வந்துட்டு ஒரு கிஃப்ட் பேப்பர் மாதிரி நான் ஒட்டி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து கிளிட்டர் ஷீட் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஒவ்வொரு திங்ஸ் வைக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப் பாம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐஷாடோ. ஃபஸ்ட்டு ஐஷாடோவை கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எல்லா திங்ஸும் வச்சுக்கிறேன். குட்டி பாக்ஸாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் பவுடர். இது வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக், அப்புறம் பார்த்தீங்கன்னா காஜல், எல்லாத்தையும் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு முக்கியமாக மேக்கப் ப்ரெஷ் வந்து ரெடி பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ரெடி பண்ணி காட்டுறேன். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது இதுக்கு மேலே கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன். மேக்கப் கிட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எழுதி ஒட்டிட்டேன். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட ட்ராவல் கிட் மேக்கப் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி பண்ணதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.